கவின் ரியலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் ஒரு பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எம்ஹெச் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போயிட்டுருக்கு. நான் அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். திருவண்ணாமலை சரௌண்டிங் இந்த ஏரியாவில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லோக்கலுக்கு எல்லாருமே நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாமலையார் மலையை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வீடு கட்டினா மேலேருந்து அப்படியே பார்க்கலாம். இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ தான். இந்த வியூ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் பிளாட். நம்ம பார்க்க வந்து ஒரு பிளாட் இது. இந்த பிளாட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையோட வியூ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் வியூ. வியூ வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 30 feet ரோடில் இருக்கும். உங்களுக்கு 30 feet ரோடில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. பார்த்தீங்கன்னா 30 feet ரோடு, தார் ரோடு. உங்களுக்கு நல்ல ஒரு தார் ரோடு, மெயின் ரோடு. கோயில், அதாவது அண்ணாமலையார் கோயிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 kilometers கரெக்டாக 2.40 வரும் உங்களுக்கு. இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஒரு பக்கம் 30 feet ரோடு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 24 feet ரோடு வரும். 24 to 26 feet ரோடு, ஒரு பக்கம் 30 feet, ஒரு பக்கம் 26 feet ரோடு. உங்களுக்கு ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. நார்த் ஈஸ்ட் கார்னர். நார்த் ஈஸ்ட் கார்னர்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து பிரகாரம் பார்க்குறோம்னா ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட்டு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2.40 kilometers ஃப்ரம் அண்ணாமலையார் டெம்பிள். அதுக்கப்புறம் வந்து ரமணாசிரமம்னு ஒரு ஃபேமஸ் ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1.1 kilometers. இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனேஜ் கிடையாது. வாட்டர் வந்து கவர்மெண்ட் வாட்டர் வந்து வரும் உங்களுக்கு. ட்ரைனேஜிங்லாம் கிடையாது. இந்த காவான்னு சொல்லுவாங்க, இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிட்டு போயிடும். உங்களுக்கு தண்ணி, மழை பெய்ய தண்ணி இந்த போட்ட தண்ணியில் நிற்காது, போயிடும். செப்டிக் டேங்க் தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். செப்டிக் டேங்கில் தான் நீங்கள் வந்து உங்களோட இதெல்லாம் வந்து வாட்டர்லாம் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து ட்ரைனேஜ் கிடையாது உங்களுக்கு. செப்டிக் டேங்கில் தான் வாட்டர், வேஸ்ட் வாட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து காம்பவுண்டு, இன்னொரு பக்கம் வந்து சின்ன காம்பவுண்ட் இருக்குது. இது பக்கத்து வீட்டு காம்பவுண்டு இல்லைங்களா. இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரு சின்ன காம்பவுண்ட் இருக்குது. இந்த பக்கம் ஒரு சின்ன காம்பவுண்ட் இருக்குது இல்லைங்களா. இந்த வியூ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல வியூ. ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேர் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பிரிச்சுக்கலாம். இல்லை ஒரே ஃபேமிலியில் பிரதர்ஸ் இருக்கும் நாங்கள் அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த பக்கம் 40 feet, இந்த பக்கம் நார்த்து ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா 60 feet இருக்குது. 30x40, 30x40 சூப்பராக பிரிக்கலாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியை. அப்படி பிரிச்சிங்க அப்படின்னா ரெண்டு பேர் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இல்லை எங்களோட ரிலேட்டிவ் இருக்காங்க, இல்லை என்னோடய அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கும், நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து ரெண்டு தென்னை மரம் இருக்குது உங்களுக்கு வந்து. நல்லா காய் காய்க்கக்கூடிய தென்னை மரம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தாரூர், ரெண்டு பக்கமும் தாரூர் வந்து ஒரு பெனிஃபிட்டு. கோவில்லேருந்து 2.4 kilometers இருக்கிறது வந்து இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு. ப்ரைம் லொக்கேஷன் தான் உங்களுக்கு, லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைம் லொக்கேஷன். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 rupees பெர் ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது 96 lakh rupees வரும் உங்களுக்கு. 96 lakh rupees ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ, ஸ்லைட்லி நெகோஷியபிள். எங்களை தேவைப்படுறவங்க எங்களுக்கு வந்து கூப்பிடலாம். கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. எங்களோட கம்பெனி வந்து இங்கே எம்ஹெச் ரியல் எஸ்டேட்னு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து தொடர்ந்து என்னோடய கம்பெனிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக எங்கள் கம்பெனி மூலமாக கிடைக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ.